அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. சாதிய கொடுமைகள் இன்றைக்கு பரவலாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாதியை முன்னிறுத்து தான் இந்த தேசமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதியரசர் சந்துரு அவர்கள் 5 விளையாதது 50 விளையுமா என்கின்ற ஒரு பழமொழிக்கு இருக்கிறது. 5 வளைத்து விட்டால் 50 அது வளையும். மாணவ செல்வங்களுடைய மனதிலே சாதிய உணர்வை புகுத்தாமல் எப்படியெல்லாம் அந்த மாணவர்களை நடத்த வேண்டும் என்பதை பற்றி அந்த பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறார். நான் தமிழ்நாட்டில் பல ஊர்களுக்கு மகிழுந்தில் செல்லும் பொழுது, கார்களில் பயணிக்கும் பொழுது என் மனதில் பல நேரங்களில் தோன்றியது, எளியவன் கருத்து மேடையேறாது என்று சொல்வார்கள். ஆனால் எப்படியோ என் கருத்தும் நீதியரசர் அவர்களுடைய கருத்தும் ஒத்துப்போகிறது. பல இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன், கள்ளர் நல மேல்நிலைப்பள்ளி என்று, ஆதிதிராவிடர் நல விடுதி என்று. இன்னும் அது இருக்க வேண்டுமா? ஏன் அரசு மேல்நிலைப்பள்ளி என்று இருக்கலாமே, அரசு மாணவர் விடுதி என்று இருக்கலாமே, பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதி என்று இருக்க வேண்டுமா என்றெல்லாம் நான் யோசித்தேன். அவையெல்லாம் கூடாது. அனைத்து பள்ளிகளையும் பள்ளிக்கல்வித்துறையின் கீழேயே கொண்டு வந்து விடுங்கள் என்று ஒரு பரிந்துரையை செய்திருக்கிறார். மிக அற்புதமான ஒரு பரிந்துரை, எல்லோரும் வரவேற்க வேண்டும். அதேபோல எந்த பள்ளிக்கூடங்களிலும் சாதியின் பெயரை இணைத்து அந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடாது என்று ஒரு பரிந்துரை வைத்திருக்கிறார். நம் சற்று ஏறக்குறைய ஒரு 30 முன்பாக தமிழ்நாட்டில் மாவட்டங்களுடைய பெயர்களெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள், சமூக நீதி போராளிகளுடைய பெயர்களிலெல்லாம் மாவட்டங்கள் இருந்தது. பெரியார் மாவட்டம் என்று இருந்தது, அண்ணா மாவட்டம் என்று இருந்தது, காயதே மில்லத் மாவட்டம் என்று இருந்தது. இப்படியெல்லாம் மாவட்டங்கள் இருந்தது. அந்த மாவட்டங்களிலெல்லாம் அந்த பெயரை வைத்திருந்ததையெல்லாம் மாற்றி திரும்பும் பழைய பெயருக்கு ஈரோடு மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் என்று பழைய மாவட்ட பெயர்களையே சூட்டினார்கள். சாலைகளில் இன்றைக்கும் நாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். தம்புச்செட்டி தெரு, லிங்கிச்செட்டி தெரு என்று நிறைய தெருக்கள் எல்லாம் வந்து பாரிமுனையில் வந்து இருக்கும். அந்த மாதிரியான நிலைகளெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று, சாதியின் பெயரால் வைத்திருக்கிற தெரு பெயர்களையெல்லாம் ஒழித்தார்கள். போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாட்டில் நிறைய மண்டல வாரியாக இருந்தது. பட்டுக்கோட்டை அழகிரி போக்குவரத்து கழகம், பெரியார் போக்குவரத்து கழகம், அண்ணா போக்குவரத்து கழகம், இப்படியெல்லாம் இருந்தது. அந்த பெயர்களையெல்லாம் கூட எடுத்துவிட்டு போக்குவரத்து கழகங்களையெல்லாம் மண்டல வாரியாக தலைவர்கள் பெயர் கூட இருக்கக்கூடாது என்றெல்லாம் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். சாதிகளின் பெயரில் தெருக்கள் இருக்கக்கூடாது, போக்குவரத்து கழகங்கள் இருக்கக்கூடாது, தலைவர்களின் பெயரில் போக்குவரத்து கழகங்கள் இருக்கக்கூடாது, தலைவர்களின் பெயரில் மாவட்டங்கள் இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் நாம் சீர்திருத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அதுபோல் இந்த பள்ளிகளில் இனி அரசு பள்ளிகள் என்று தான் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்து மிக ஏற்புடையது. அது சிறுபான்மை பள்ளிகளாக இருந்தாலும் சரி, அல்லது பெரும்பான்மை பள்ளிகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களுடைய பள்ளிக்கூடங்கள், மதம் வேறாக இருக்கலாம், மொழி வேறாக இருக்கலாம், கலாச்சாரம் வேறாக இருக்கலாம், பண்பாடு வேறாக இருக்கலாம், ஆனால் எல்லோருமே மனிதர்கள். மருத்துவரிடம் போகிறோம், அந்த மருத்துவரை நாம் சாதி பார்த்து போகிறோமா, மொழி பார்த்து போகிறோமா, இனம் பார்த்து போகிறோமா, கலாச்சாரம் பார்த்து போகிறோமா, பண்பாடு பார்த்து போகிறோமா?
நம் உயிரை காப்பாற்றினால் போதும். நமக்கு இரத்த தானம் செய்கிறார்கள், இரத்த தானத்தை ரத்தம் பெற்று ரத்தம் ஏற்றுகிறோம். அது யாருடைய ரத்தம் என்று நமக்கு தெரியுமா? எந்த சாதியை சேர்ந்தவன் என்று தெரியுமா? உயிர் பிழைக்கும்போது மட்டும் எந்த சாதிக்காரனாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்மை காப்பாற்றினால் போதும் என்று நாம் நினைக்கிறோமே, அதே நிலை எல்லா இடங்களிலும் நமக்கு வர வேண்டும். முதலில் இந்த உணவகங்களில் இது மாற்றப்பட வேண்டும். சாதி பெயர்களை வைத்து உணவகங்களை நடத்தக்கூடிய நிலைமை முதலில் மாற்றப்பட வேண்டும். வெளிப்படையாக இருக்கிறது அல்லவா இவையெல்லாம்? எல்லா இடங்களிலும் வெளிப்படையாக சாதி பெயர்களை வைத்து நாம் நடத்தும் பொழுது சாதி எப்படி ஒழிந்துவிடும்? சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றங்கால், ஔவையார் சொன்னதை படிக்கிறோம் அல்லவா, பாரதி சொன்னதை படிக்கிறோம் அல்லவா, பாரதிக்கு விழா எடுக்கிறோம் அல்லவா, ஔவை பாட்டிக்கு விழா எடுக்கிறோம் அல்லவா, தமிழை பற்றி பேசுகிறோம் அல்லவா? ஏன் இதை விட்டுவிடக்கூடாது? இன்னும் சொல்ல போனால், வெளிப்படையாக தொலைக்காட்சியில் விளம்பரங்களில் பார்க்கிறேன், நாடார் matrimony.com, ஆதிதிராவிடர் matrimony.com, ஐயங்கார் matrimony.com, வன்னியர் matrimony.com, பிள்ளைமார் matrimony.com. என்ன இது? அந்த காலத்தில் தரகர்கள் வெறும் ஒரு தரகர் தான் எல்லா சமூகங்களுக்கும் பெண் பார்ப்பார், பிள்ளை பார்ப்பார். ஆனால் ஒவ்வொரு படித்துவிட்டு இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வந்துவிட்டது, மிகப்பெரிய அறிவியல் வளர்ச்சி ஏற்றிருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கும் இந்த தரகு கம்பெனிகள், அவை மேட்ரிமணி அல்ல, தரகு கம்பெனிகள் சாதிக்கு ஒரு கம்பெனி வைத்துக்கொண்டு சாதியை வளர்த்து கொண்டிருக்கிறோம். சாதி ஒழிக்கப்பட்டுவதா? matrimony.com, தமிழர்கள் matrimony.com என்று எவனாவது வைத்திருக்கிறானா? தமிழர்கள் matrimony.com, கன்னடர்கள் matrimony.com, மலையாளிகள் matrimony.com, ஏன் இந்தியர்கள் matrimony.com என்று வைத்திருக்கிறார்களா? இல்லையே. சாதிக்கு ஒரு matrimony.com, அப்புறம் எப்படி சாதி ஒழியும், ஆணவ படுகொலைகள் ஒழியும்? இவையெல்லாம் ஒழிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. முதலில் இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். கடும் சட்டங்கள் கொண்டு வந்து சாதியின் பெயரில் எவ்விதமான வணிகமும், எவ்விதமான கல்வி நிலையங்களும், எவ்விதமான மருத்துவ நிலையங்களும், எவ்விதமான ட்ரஸ்ட் என்று சொல்வார்களே, இவை எதுவுமே இருக்கக்கூடாது. இதற்கெல்லாம் கடுமையான சட்டங்கள் இயற்ற வேண்டும். உண்மையாகவே பத்திரிகை படிக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி, அந்த நீதியரசர் கொடுத்த அந்த 10 அரசாங்கத்திற்கு கொடுத்த அந்த 10 பரிந்துரைகள் என்பது என் மனதில் அப்படியே பதிந்து போய்விட்டது. அருமையான கருத்துக்களை அவர் அரசாங்கத்திற்கு முன்வைத்திருக்கிறார். நிச்சயமாக இவைகளெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும். மாணவ செல்வங்களின் மனதிலிருந்து இந்த சாதிய வன்மங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு நீதியரசர் சந்துரு அவர்கள் கொடுத்த பரிந்துரைகள் மிகச் சிறந்தவையாக இருக்கிறது. இதற்கு பல எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் வருங்காலத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதை எண்ணி பார்த்து அதை நாம் செயல்படுத்த வேண்டும்.